ஹாய் மகளே, எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு மவுஸ் வந்துட்டு, இந்த மவுஸு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாங்குறது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி கடைசியாக அந்த மவுஸ் வாங்கியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரேசரில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ளே போய் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். இந்த இதே பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைகள் சென்னையில் அவைலபிளே இல்லாமல் இருந்துச்சு. கடைசியில் சென்னையில் இருக்குது, சென்னையில் உள்ளவங்க மட்டும் தான் அவைலபிள் இருந்துச்சு. அட பாவத்தை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம மாடரேட்டர் பார்த்தீங்கன்னா ரவிகரன் ப்ரோ அவர்கிட்ட சொல்லி அவர் அட்ரஸ்க்கு வாங்கி அவர் பார்த்திக்கிட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் கோரி மூலமாக திருப்பி நம்ம கணி போட்டார். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் இப்போ நம்ம கைக்கு வந்துரு. பேக்கை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்னடா ஆர்டர் போட்டாங்கன்னா இந்த இதில் இருக்குன்னு. அவர் வாங்கி திருப்பி அங்கேருந்து நம்ம கைக்கு வந்தது பார்த்திக்கிட்டிங்கன்னா இப்படி வந்துருக்கு. ஸோ மவுஸை வெளியே எடுத்துடலாம் பார்த்திங்களா. பபுள்ஸு உடஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு பபுள்ஸு வச்சு சுற்றி வச்சுட்டிங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபுள்ஸுக்கு தான் இதை பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இல்லை பெரிய பெரிய பபுள்ஸாக இருக்குது. எப்படி உடைகிறது இதுங்க? கத்திரிக்கோட வச்சு கட்டிங்க போதும். ஸ்கால் ஸ்கால் அவ்வளோதான். அடுத்து இப்படி கட்டிங்க என்னடா பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏன் இந்த மவுஸை பர்டிகுலராக வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீசன் இருக்குது. ஸோ இது வந்து லாயிடெக் மாடல் நான் வச்சுருக்கேன், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் மாடல். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி சேஃபில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதே டைப் இருந்துச்சு. நம்ம முன்னாடி வந்து லாயிடெக்கில் யூஸ் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் ப்ராப்ளம், பெரிய தலைவலி பார்த்தீங்கன்னா அந்த டபுள் கிளிக்கு. ஸ்கோப் ஓப்பன் பண்ணிங்களேன், ஓப்பன் பண்ணி அதுவே க்ளோஸ் ஆயிடும். ஒரு தடவை தான் கிளிக் பண்ணுவோம், ஆனால் ரெண்டு தடவை ரியாக்ஷன் இருக்கும். அது பெரிய தலைவலி இருக்கு முன்னாடி இருக்கும்போது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸு அதே மாதிரி இருக்கிறனால இன்னொரு லாயிடெக்லேயே மறுபடியும் வேற ஒரு மாடல் இருக்குது இதுலேயே ஹையண்டில். அது பார்த்திங்கன்னா இதை விட கம்மி தான், நல்லா தான் இருக்கும். ஆனால் லாயிடெக்கில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் ப்ராப்ளம். ஒரு டைம் கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் ஆகும். ஸோ அந்த பிரச்சனை கொஞ்சம் நாளில் வரும். ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நாளில் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரேசரில் வாங்கியிருக்கோம். ஸோ ரேசரில் கேஸ்லேஸ் பார்த்தீங்கன்னா வெர்சன் 2 அந்த மெத்தடு தான். ஸோ இந்த சுவிச்சஸில் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் ரிவ்யூவில் பார்த்தேன், பார்த்தனால வாங்கினேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்களா ஆப்டிக்கல் சுவிச்சஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், ஆப்டிக்கல் சுவிச்சஸ்ன்னு இருக்குதா. ஸோ இதுதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன். இந்த மெத்தடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சுவிட்ச் டைப்பில் இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். இது வாங்கினேன். இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6500, 6600 சம்திங் இதோட ரேட்டு. ஸோ வாங்க அன்பாக்ஸ் போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ப்ளஸ் இது தான். ஸோ 20,000 வரைக்கும் டிபிஐ பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அது மட்டும் இல்லாமல் RGB லைட்டிங் வேறு இருக்குது, அது அந்த ஆப் மூலயமா பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 11 பட்டன் வரும். ஸோ 11 பட்டன் மொத்தம் டோட்டலாக இருக்கும். அதில் இந்த சைட் பட்டன் இதெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் இது மூலையில். ஸோ ரேசரில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் மவுஸ் சுவிட்சுன்றது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ஆப்டிக்கல் சுவிச்சஸ் தான். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த டாப் ஆங்கிளில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. ஸோ பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ட்ரை பண்ணோம். ஸோ இனி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த அன்பாக்சிங் வந்து இந்த மாதிரி டாப் ஆங்கிளில் தான் வரும். ஸோ டாப் ஆங்கிளில் வைக்கும்போது உங்களுக்கு வீவிங் ஆங்கிள் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு, அப்படி தான் ஓப்பன் பண்ணிட்டு அடுத்து அப்படியே இதை இப்படி ஓப்பன் பண்ணலாம். இது இப்படி தூக்குற மாதிரி இருக்குது. அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் இது இருக்குது. ஸோ மவுஸ் அப்படியே வெளியே எடுத்துருவோம், அப்படி எடுப்போம். டட்டன் 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 டான் டான். உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது மக்களே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மவுஸு. ஸோ மவுஸ் டப்போ பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிடலாம், மவுஸ் தருதா உங்களுக்கு. ஸோ இதான் மகளே. உள்ளே வேறு எதுவும் இருக்குதா அப்படின்னு கீழே இப்படி தூக்கி பார்த்தோம்னு வைங்களேன், கிரிட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட்ஸ்லாம் வருது. ஸோ ரேசரில் பார்த்தீங்கன்னா இதான் ரேசரோட லோகோ. ஸோ அது ஸ்டிக்கரு, ஸ்டிக்கர் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டானா நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு இது வச்சுருக்கானே, சும்மா லெட்ரு மாரி அந்த இதோட கோஃபவுண்டர் சிஓ எவ்வளோ கையெழுத்து போட்டு வச்சுருக்கேன். அது எந்த சுத்த வீடோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புக்லெட்ஸ். புக்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இது பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு அதை யாரும் பார்க்க போகிறா. ஸோ இதை ஃபுல்லாக ஒதுக்கிட்டு நம்ம மெயின் ஐட்டத்துக்குள்ளே வருவோம். ஸோ மவுஸை பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துடலாம், அப்படி இப்படி எடுத்தோன்னீங்களேன். மவுஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டட்டா மவுஸ் பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட நான் லாகிடெக் G402 யூஸ் பண்ணேன், G503 அதுவும் இருக்குது. ஸோ அதுதான் இது பார்த்தீங்கன்னா காம்படிஷனாக போட்டிருந்தாங்க நிறைய பேர். ஸோ மவுஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மவுஸு. ஸோ அப்படியே ரொட்டேஷனை போட்டு இந்த வயரை வெளியே எடுத்துடலாம். வயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ ஆத்தா சைஸு காட்டுமா, நிறைய பேர் சொல்லியிருந்தானே இதை.
இப்பதான் பாக்குறேன் நான் பார்த்த உடனே பார்த்தாலே தெரியுது ஸோ இதை ஒதுக்கிடுவோம் பாத்தீங்களா வயர் சைஸ் இத்தாதண்டி கொடுத்துருக்கான் பிரைடர் கேபிள் பல்கான சைஸ்ல கொடுத்து வச்சிருக்கான் பாத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இது யூஎஸ்பி இது மூலியமா தான் இது கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா ரேசரோட அடையாளம் சொல்லலாம் ஸோ அதனால மேக்ஸிமம் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் தான் வச்சிருப்பேன் ஸோ லேசர் லோகோ லைட்டும் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் தான் இருக்கும் இதான் டிபே முதல்ல இதை பிரிச்சிருவோமா அந்த ஸ்டிக்கரை பிக்கிற சுகமே தனி சுகம் தான் மக்களே வேற லெவலில் இருக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே பின்னாடி வச்சிருவோம் ஸோ கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போ ஸோ ஹோல்ட் பண்ணுற பண்ணிட்டீங்கன்னா கிட்ட நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண மவுஸ் டைப்பில் இருக்குது ஸோ அந்த மவுஸை நான் எடுத்து காட்டுறேன் இங்கே பார்த்துக்கிட்டிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க நல்ல ஜூமில் வாங்கலேன் ஜூமில் வாங்கியதில் பார்த்தீங்கன்னா எறும்பு பற்றிய சித்த பையில இப்படி தான் ஓடி ஓடி என் கையை புள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா கடிச்சு விட்றான் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன் இதை பார்த்தீங்கன்னா நான் சொல்லும் போது நம்ப மாட்டீங்க இப்போவே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எறும்பு செத்த பையும் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக இருக்கா ஸோ சைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு கிட்டத்தட்ட சேமாக வருது பார்த்தீங்களா ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ரெண்டு பட்டன் இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா அதில் இருக்காது அதுக்கு பையில அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ மவுஸ் ஸ்க்ரோல் வீல் அது மட்டும் இல்லை இதில் முக்கியமானு சொல்லலாம் நான் ஏபெக்ஸில் ஜென்ரல் ஆடுவேன் ஏபெக்ஸில் லூட்லாம் நான் மார்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதோட சென்டர் பட்டன் ஒரு நிமிஷங்க சவுண்டு கேட்குதா இந்த பட்டன் தான் நான் யூஸ் பண்ணுவேன் யூஸ் பண்ணதில் இது பார்த்தீங்கன்னா ஓஞ்சி போச்சு அதே தான் இதுலேயும் இருக்குது இதே ஸ்க்ரோல் பட்டன் இங்கே பார்த்தீங்களா இது இந்த மவுஸ் இது இதோட ஸ்க்ரோல் பட்டன் பார்த்தீங்கன்னா இதில் ஆர்ஜிபி லைட்டிங்ஸ் வேறு வரும் ரெண்டு டிஃப்ரென்ஸ் தரும் இது உடனே ஓஞ்சி போச்சு ஆனால் இது இருக்குது இது எவ்வளோ வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1700 வாங்கினேன் ஒரு 2500 அந்த ரேஞ்சில் வரும் நான் ஆஃபரில் வாங்கினேன் இது பார்த்தீங்கன்னா இப்போ 6500 இந்த மவுஸ் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு லைவில் ரிவ்யூ சொல்கிறேன் இந்த வீடியோவில் இதுக்கு தனியாக ரிவ்யூலாம் போட வேண்டாம் நான் மேக்ஸிமம் ரிவ்யூ பார்த்தா வாங்கினேன் இதுக்கும் இதுக்கும் ஹோல்டிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிட்டத்தட்ட சேமாக இருக்குது இது கொஞ்சம் கை கடக்கமாக இருக்குது இது கூட கொஞ்சம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் உழுது ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஈவனாக எல்லா இடமும் அப்படியே டோட்டலாக கவர் ஆகுது மவுஸுக்கு ஃபுல்லாக கையில் பிடிக்கிறதுக்கே கம்ஃபர்ட்டாக இருக்குது ஃபுல் கோயண்டு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கும்போது இந்த இடம் தான் இதில் ஃபோர்ஸ் உழுது தவிர ஃபுல்லாக இப்படி வைக்க முடியல இப்படி வச்சு விளாட முடியலை ஆனால் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் ஸோ விளாட்றதுக்கு ஏன்னா நான் மேக்ஸிமம் இந்த பட்டன் யூஸ் பண்ணுவேன் இதை பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டாக யூஸ் பண்ணுவேன் ஸோ ஸ்விஃப்டாக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி தான் விளாண்டுட்டு இருப்பேன் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டாக யூஸ் பண்ணும்போது இந்த பட்டன் வச்சாலுமே எனக்கு கம்ஃபர்டபுள் கரெக்டாக இருக்குது ஸோ பார்க்கும்போது முக்கியமாக இன்னொன்று என்னென்னு பார்த்துக்கிட்டீங்களா வயர் சைஸை பார்த்தீங்களா ரெண்டுக்கும் வயர் சைஸை பாருங்கள் ஏ ஆத்தா மனுஷ பயலுகளா இதோட கிட்டத்தட்ட ரெண்டு வயர் மூணு வயர் சைஸுக்கு தக்கன இதில் கொடுத்து வச்சுருக்கானுங்க ஸோ ஆனால் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தெரில ஆனால் யூஸ் பண்ணி பார்த்தா தான் போக போக தான் தெரியும் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு லைவ்லேயே ரிவ்யூ சொல்கிறேன் ஓகேவா ஸோ அவ்வளோதான் மக்களே ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐகன் ஷோ ஆகும் அதை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பாய் மக்களே பாய் மக்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்